إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار நம்பிக்குரிய என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அச்சத்தையும் கவலையையும் போக்க அல் குர்ஆன் கூறும் பதினைந்து வழிகாட்டல்கள் என்ற இன்றைய தலைப்பினூடாக மிக முக்கியமான செய்திகளை உங்களுடன் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இன்றைய இந்த தலைப்பின் முதல் அம்சமாக நாம் பார்ப்போம் அல் குர்ஆனுடைய வழிகாட்டல்களில் ஒருவர் நேர்வழியை பின்பற்றல் ஒருவர் அச்சமற்ற ஒரு வாழ்வை வாழ வேண்டுமாக இருந்தால் அதேபோன்று கவலையற்ற ஒரு வாழ்வை அவர் வாழ வேண்டுமாக இருந்தால் அவரது உள்ளத்தில் மன நிம்மதியையும் மன நிறைவையும் அவர் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கான முதல் வழிகாட்டலாக இந்த உரையில் நாம் உங்களுக்கு நினைவூட்டுவது ஒருவர் நேர் வழியை ஹிதாயத்தை பின்பற்றல் الله القرآن الكريم بدران قل نهبط منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يهزنون الله ذي آدم عليه السلام هو عليه السلام يبارك لي الله تعالى عند இடத்தை விட்டு இந்த சொர்க்கத்தை விட்டு என்று அல்லாஹ் இவர்களுக்கு கூறிவிட்டு நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு மிக முக்கியமான செய்தியாக என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் என்பதை சொல்கிறான் அதாவது பாருங்கள் மனிதனுக்கு சிந்திப்பதற்குரிய அந்த சிந்தனையை கொடுத்த அப்புல் ஆலமீன் மனிதனுக்கு பகுத்துணரக்கூடிய பகுத்தறிவை கொடுத்த அப்புல் ஆலமீன் அஸ்ம குல்லஹா அனைத்தின் பெயர்களையும் அல்லாஹ் ஆதம் அலிசலாத்துக்கு கற்றுக் கொடுத்தான் என்று குரானிலே குறிப்பிடுகிறான் அப்படிப்பட்ட ஒரு ஐல் வழங்கப்பட்ட ஆதம் அலைஹி சலாத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் எனவே இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் தான் ஏனென்றால் அவர்கள் தான் மனித குலத்தின் தந்தை என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் எவர் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று ரபுல் ஆலமின் குறிப்பிடுகிறார் அப்ப அன்புக்குரிய நறுமை சகோதரர்களே நமது வாழ்வில் நாம் என்ன ஒரு ஒரு நெருக்கடியை சோதனையை நாம் சந்தித்தாலும் நிச்சயமாக அது நாம் விட்ட பிழைகளாக தவறுகளாகத்தான் இரு அது இருக்கும் நாம் நேர்வழியை விட்டு விட்டு வழிதவர் இருப்போம் நாம் நேர்வழியை விட்டு நாம் விலகி இருப்போம் நாம் நேர்வழியை விட்டு விலகி இருப்பதுதான் அதற்கு நிச்சயமாக காரணமாக இருக்கும் இதை நாம் நன்றாக நமது வாழ்வில் நானும் நீங்களும் அனுபவித்திருப்போம் நமது வாழ்வில் நாம் சந்தித்த பல கஷ்ட பல நெருக்கடிகள் சோதனைகள் உணரக்கூடியவர்கள் நிச்சயமாக உணர்வார்கள் இது நான் மார்க்கத்தை விட்டு தூரமாகியதும் இந்த இடத்தில் நான் மார்க்கத்துக்கு முரணாக முடிவு செய்ததும் தான் இதற்கு காரணம் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் அப்ப எனவே நாம் எப்போதும் நம்மை ஒரு சுய விசாரணைக்கு உட்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் நான் நேர்வழியில் வழியில் இருக்கின்றேனா நான் இந்த விஷயத்தில் நான் சரியான முடிவைத்தான் எடுத்தேனா அல்லாவுக்கு பொருத்தமான மார்க்கத்துக்கு உடன்பட்ட அல்லாஹுடைய தூதருடைய முன்மாதிரியை பின்பற்றித்தான் நான் இதில் முடிவெடுத்தேனா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே என் அருமை சகோதரன் வாழ்வில் ஒவ்வொன்றிலும் நாம் ஹிதாயத் நேர் கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு கடைபிடிக்கின்ற போது அல்லாஹுடைய ரப்புடைய வாக்குறுதி என்ன அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறான் நமது வாழ்வில் வரக்கூடிய ஒரு மூமினுக்கு வரக்கூடிய சோதனைகள் என்பவைகள் அது அவனுக்கு கவலையை கொடுக்காது அவனுக்கு அச்சத்தை கொடுக்காது அவனுக்கு இன்னும் உறுதியைத்தான் கொடுக்கும் இதை நான் நீங்களும் விளங்க வேண்டும் எனவே அன்புக்குரிய நிறமை சகோதரர்களே அவன் முதல் வழிகாட்டல் என்ன நாம் அதாவது அச்சமற்று வாழ வேண்டுமா நாம் அதாவது கவலைகளை விட்டு விடுபட்டவர்களாக ஒரு நிம்மதியான உள்ளத்தில் ஒரு நிம்மதியோடு ஒரு மனநிறைவோடு ஒரு வாழ்வை வாழ வேண்டுமாக இருந்தால் இது உலகத்தில் மட்டுமல்ல உலகத்துக்கு மட்டுமரியதல்ல இது நமது கபர் நமது மறுமை வாழ்வு அனைத்துக்கும் சொல்லப்படுகின்ற நற்செய்தி என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே முதல் விடயம் நாம் நேர் ஒளியை நாம் பின்பற்றல் நாம் நமது வாழ்வில் சகல விஷயங்களிலும் நாம் நேர்வழியை பின்பற்ற வேண்டும் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அதாவது அதில் நேர்வழிக்குட்பட்ட முடிவுகளாக அவைகள் இருக்க வேண்டும் எனவே நாம் எப்போது நமது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு எவ்வளவுதான் நெருக்கடியான சூழல்கள் நம்மை சூழ இருந்தாலும் நாம் நமது மனோச்சைக்கு அடிமையாகிவிடக்கூடாது இரண்டாவது வழிகாட்டல் நார்மை சகோதரகே அதாவது

அவ்வாகுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவராக நற்கருமங்களை செய்தல் எனவே ஒருவர் நற்காரியங்களை செய்தல் என்பது ஈமான் இன்றி செய்யப்படுமாக இருந்தால் அதற்கு எந்த பெருமதியும் அதற்கு கிடையாது ரப்பிடத்தில் எந்த அங்கீகாரமும் கிடையாது எனவே அவ்வாகுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவராக ஈமான் கொண்டவராக அவர் நட்கருமங்களில் ஈடுபடுவார் ஈடுபடுவாராக இருந்தால் அது ஒரு அது யூதனாக இருக்கலாம் கிறிஸ்துவராக இருக்கலாம் சாபியாக இருக்கலாம் எனவே அவர்கள் ஈமான் கொண்டு விட்டால் அவர்கள் ஈமான் கொண்டு விட்டால் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டால் மறுமையை ஈமான் கொண்டு விட்டால் அந்த ஈமானுக்கு என்ன அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றித்தான் என்ன செய்யலாம் அந்த நம்பிக்கையை ஒருவர் நம்ப முடியும் அப்ப அந்த நம்பிக்கையை அவர் ஒருவர் அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றித்தான் அந்த நம்பிக்கை அமையும் அப்ப எனவே இவ்வாறு இவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு அமில இந்த ரப்பிஹிம் அவர்களுக்கு ரப்பிடத்தில் நற்கூலி இருக்கிறது அது மட்டுமல்ல அவர்கள் அவர்களுக்கு யார் ஒரு பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் எனவே அருமை அவர்கள் யாதொரு பயமும் அவர்களுக்கு இல்லை என்றால் என்ன என்று சொன்னால் அதாவது முன்னால் எனக்கு என்ன நடக்குமோ நாளை எனக்கு என்ன நடக்குமோ எனது முடிவு என்னவாகுமோ எனது மண் கபருடைய வாழ்க்கை என்னவாகுமோ மறுமை வாழ்க்கை என்னவாகுமோ என்று அவர்கள் என்ன பயப்பட வேண்டியதில்லை ஏன் அல்லாஹ் அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு அச்சமற்ற ஒரு நிலையை கொடுக்கிறான் ஏனையவர்கள் அதாவது பயந்து நடுங்கும் போது அஞ்சிக் கொண்டிருக்கும் போது அல்லாஹு தாலா இவ்வாறு வாழ்ந்தவர்களை என்ன செய்வான் பாதுகாப்பான் அவர்களுக்கு அச்சமற்ற ஒரு சூழலை வழங்குவான் அதே போன்று வராகும் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்றால் அவர்கள் பின்னால் அவர்களுக்கு தவறிய விடயங்கள் நன்மைகள் தவறியிருக்கும் பாவங்களில் ஈடுபட்டிருப்பார்கள் இவைகளை பற்றிய கவலை இவர்களுக்கு இருக்காது ஏன் அல்லாஹுத்தாலா அவர்களை அற்றவர்களாக ஆக்குவான் அதாவது அனைவரும் கவலையில் அச்சத்தில் பயத்தில் பீதியில் இருக்கும் போது அல்லாஹுத்தாலா இவர்களை கவலையற்றவர்களாக அச்சமற்றவர்களாக ஆக்குவதாக குரானின் மூலம் வாக்களிக்கிறான் இந்த பண்புகளுக்கு யார் சொந்தக்காரர்களாக இருந்தார்களோ அவர்களைத்தான் குறிப்பிட குறிப்பிடுகிறான் இதே கருத்தை நீங்கள் குரானில் இதே கருத்தை தரக்கூடிய மற்றொரு வசனத்தை சூரத்துல் இதா ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்திலும் பார்க்கலாம் அதே போன்று இது இரண்டாவது அத்தியாயத்துடைய அறுபத்தி இரண்டாவது வசனம் இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்த வசனம் இரண்டாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி எட்டாவது வசனம் சரி இப்போது நாம் வருவோம் இதில் மூன்றாவது வழிகாட்டல் அதாவது ஒருவர் அச்சத்தையும் கவலையும் போக்குவதற்காக அல் குரானுடைய வழிகாட்டல்கள் மூன்றாவது வழிகாட்டல் ஒருவர் என்ன தன்னை அல்லாவுக்கு அர்ப்பணித்தவராக நல்லமல்கள் செய்தல் ஒருவர் தன்னை அல்லாவுக்கு அர்ப்பணித்தவராக நல்லமல்கள் செய்தல் இது இதில் ஐந்தாவது வழிகாட்டல் இதில் ஐந்தாவது வழிகாட்டல் முழுமையாக செய்து இன்னும் நட்கருமங்களை செய்கிறானோ அவனுடைய நட்கோழி அவனுடைய இறைவனிடம் உண்டு இத்தகையோருக்கு அச்சமில்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் எனவே சகோதரர்களே அதாவது நமது வாழ்க்கையை நாம் என்ன அல்லாவுக்குரியதாக நமது வாழ்வை நாம் ஆக்கிவிடும் போது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை அல்லா என்ன சொல்கிறான் அவர்கள் எங்க என்ன செய்துவிட்டார்கள் தங்களை முழுமையாக அல்லாவுக்கு அர்ப்பணித்து விட்டார்கள் அல்லாவுக்கே அர்ப்பணித்தவர்களாக அந்த இறை திருப்தியை நோக்காக கொண்டு நல்லமல்களிலே ஈடுபடுகிறார்கள் நற்கருமங்களை செய்கிறார்கள் இவர்களுக்கு ரப்பிடத்தில் நிறைவான கூலி இருக்கிறது இவர்களுக்கு அச்சமில்லை இவர்களுக்கு பயம் இல்லை இவர்கள் அச்சப்பட மாட்டார்கள் இவர்கள் துக்கப்பட மாட்டார்கள் என்று அப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் எனவே நறுமை சகோதரர்களே நமது வாழ்வினுடைய சகல செயல்பாடுகளையும் நகர்வுகளையும் நடவடிக்கைகளையும் வார்த்தைகளையும் அசைவுகளையும் நாம் ரப்புக்காக ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் அதாவது திருப்திக்காக நாம் ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு ரப்பிடத்தில் எவ்வளவு உயர்ந்த கூலி இருக்கிறதே அவ்வாறு ஆக்கி நாம் நல்ல அமல்களை செய்கின்ற போது அதாவது ஒரு மூமினுடைய வாழ்வின் அவனது அனைத்து அசைவுகளும் நகர்வுகளும் அல்லாவுக்காகத்தான் இருக்கும் அவன் கொடுத்தால் அல்லாவுக்காக கொடுப்பான் எடுத்தால் அல்லாவுக்காக எடுப்பான் அவன் ஒருவரை நேசித்தால் அல்லாவுக்காக நேசிப்பான் வெறுத்தால் அல்லாவுக்காக வெறுப்பான் இப்படியாக அவனது அவனது வாழ்வின் சகல விஷயங்களும் நான் தன்னை முழுமையாக ரப்புக்காக அர்ப்பணித்து விட்டவன் எனவே நறுமை சகோதரர்களே இப்படி ரப்புக்காக அர்ப்பணித்தவர்கள் கலங்க மாட்டார்கள் அவர்கள் கலங்க மாட்டார்கள் அவர்கள் தளர்ந்து விட மாட்டார்கள் ஏன் அவர்களுடைய இலக்கு இறை திருப்தி இந்த அற்பமான உலகம் என்பவர்கள் தான் என்ன செய்வார்கள் தான் பதட்டமும் அவர்களுக்குத்தான் அச்சமும் பீதியும் ஏன் இந்த அற்பமான உலகுக்கு அவர்கள் அடிமையாகிவிட்டார்கள் எனவே நறுமை சகோதரர்களே இது ஐந்தாவது வழிகாட்டல் அதாவது நாம் அச்சமற்று கவலையற்று ஒரு நிம்மதியான வாழ்வை நானும் நீங்களும் வாழ வேண்டுமா எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுக்கு இழப்பதற்கு எதுவுமில்லை ஏன் அவனது வாழ்க்கையை ரப்புக்காக அவன் அர்ப்பணித்து விட்டான் அடுத்த நறுமை சகோதர்களே இதில் ஆறாவது வழிகாட்டல் அல் குரானுடைய வழிகாட்டல்களில் ஆறாவது வழிகாட்டல் அதாவது அல்லாஹுவின் வழியில் போரிட்டவர்கள் அவங்க யாரு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் உயிரையும் செல்வத்தையும் அவன் விலை கொடுத்து வாங்கிவிட்டான் அல்லாஹ் கொடுத்த உயிர் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லா மறுபடியும் திருப்பி அல்லாஹ் விலை கொடுத்து வாங்குகிறான் அதற்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன சொர்க்கம் முல்ஜன்னா சொர்க்கம் தான் அதற்கு கொடுக்கப்பட்ட விலையை நறுமி சகோதரர்களே நாம் ரப்போடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் தான் நமது உயிர் நமது செல்வம் அனைத்தும் நாம் அல்லாவுக்கு என்ன செய்து விட்டோம் நடந்து முடிந்து விட்டது அந்த வியாபார ஒப்பந்தம் முடிந்து விட்டது நமது உயிர் நமது செல்வம் அனைத்தையும் அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கிவிட்டான் எதற்காக சொர்க்கத்துக்காக நிலகும் உள் ஜன்னா நறுமி சகோதர்களே இந்த வசனம் நீங்கள் ஆல இம்ரானுடைய நூத்தி எழுபதாவது வசனமாக நீங்கள் இதை பார்க்கலாம் இதற்கு முன்னர் நாம் பார்த்த வசனம் இரண்டாவது அத்தியாயத்து நூத்தி பன்னிரெண்டாவது வசனம் இதில் இந்த வசனம் இது குறிப்பாக உகதுடைய போர்களத்தை தொடர்ந்து அருளப்பெற்ற வசனங்களில் ஒன்றாக இந்த வசனம் இருக்கிறது அல்லாஹு தால இந்த வசனத்திலே சொல்கிறான் அதாவது உகதில் ஷஹிதாக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஏனைய போர்களங்கள்ல அல்லாவுக்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தவர்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பு சொந்தமானது அல்லாஹ் இப்படி சொல்கிறான் தன் அருட்கொடையிலிருந்து இருந்து அவர்களுக்கு அளித்ததை கொண்டு அவர்கள் ஆனந்தத்துடன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் யார் அந்த சுகதாக்கள் தங்களுடைய உயிரை அல்லாவுக்காக அர்ப்பணித்தவர்கள் மேலும் போரில் ஈடுபட்டிருந்த தன் மூமினான சகோதரர்களில் அவர்களுடைய மரணத்தில் தம்முடன் சேராமல் இவ்வுலகில் உயிருடன் இருப்போரை பற்றி அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று கூறி மகிழ்வடைவார்கள் அவங்க அந்த ஷஹீதுகள் தங்களுக்குள் எப்படி பேசிக்கொள்வாங்க என்ன பேசிக்கொள்வாங்க அதாவது அந்த உகத்துல வந்தவர்கள்ல ஷஹீதாக்கப்பட்டவர்கள் எழுபத்தி சட்சம் பேர் அதில் அதாவது எவ்வளோ நபி தோழர்கள் அதில் கலந்து கொண்டார்கள் அவர்கள் அனைவர்களுக்கும் ஷஹாதத் என்ற உயர்வு கிடைக்கவில்லை அந்த ஷஹாதத் கிடைத்தவர்கள் என்ன பேசுவார்கள் அவங்க என்ன எப்படி மகிழ்ச்சியோடு தங்களுக்கு மத்தியில் அந்த மகிழ்ச்சியான செய்திகளை எப்படி பரிமாறுவார்கள் என்று சொன்னால் அதாவது பின்னால் அந்த போரிலே ஷஹீதாக்கப்பட்டு வரக்கூடியவர்கள் ஆனால் அந்த போரில் அவங்க ஷஹீதாக அல்ல அப்படி ஷஹீதாகவில்லை என்றாலும் அவங்களுக்கு என்ன கிடையாது அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது அவங்க துக்கப்பட மாட்டார்கள் ஏன் அவங்க அல்லாஹுடைய வழியில் போரிட்டவர்கள் அல்லாஹுடைய வழியில் போரிட்டவர்கள் இவர்களுக்கே எந்த ஒரு அச்சமும் எந்த ஒரு கவலையும் இல்லை என்று சொன்னால் அப்ப ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு பெரிய உயர்வு இருக்கும் கொஞ்சம் எண்ணி பாருங்களேன் நறுமை சகோதரர்களே ஒருவன் சொர்க்கத்துக்கு சென்ற ஒருவன் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வர விரும்புவானாக இருந்தால் அவன் ஒரு ஷஹீத் தான் ஏன் அந்த ஷஹாதத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த உயர்வை அவன் நினைத்து மறுபடியும் நான் உலகத்துக்கு வந்து நான் அல்லாஹுக்காக ஷஹீதாக வேண்டும் என்று விரும்புவான் அப்படிப்பட்ட அந்த உயர்வும் சிறப்பும் அவனுக்கு வழங்கப்படுகிறது எனவே நறுமை சகோதரர்களே அல்லாஹுடைய வழியிலே போரிட்டவர்கள் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை அவர்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது என்று அல் குரான் குறிப்பிடுகிறது எனவே அல்லாவுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் எவ்வளவு ஒரு சிறப்பையும் உயர்வையும் பெறுகிறார்கள் என்பதை குரான் சொல்கிறது இது இதில் ஆறாவது வழிகாட்டல் அடுத்த நிறமை சகோதரர்களை நாம் வருவோம் ஏழாவது வழிகாட்டலுக்கு வருவோம் ஏழாவது குரானுடைய வழிகாட்டல் என்ன நம்பிக்கையுடன் கூடிய சீர்திருத்தம் அதாவது ஒருவர் தன்னை வேண்டும் அந்த சீர்திருத்தம் எப்படி உருவாக வேண்டும் என்றால் அதை ஈமானுடன் கூடிய ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும் அது ஒரு ஈமானிய மாற்றம் சுபஹான் அந்த மாற்றம் எப்படி இருக்க வேண்டும் வேறு வேறு உலகியல் காரணங்கள் அல்ல அந்த மாற்றத்துக்கு காரணம் அவருடைய மாற்றத்துக்கு காரணம் அவரது அவர் சுமந்திருக்கக்கூடிய ஈமான் அவர் சுமந்திருக்கக்கூடிய இறை நம்பிக்கை அது அவரை மாற்ற வேண்டும் அல்லாஹ் அஸ்லஹ குரானில் எப்படி சொல்கிறான் அதாவது நன்மையை கொண்டு நன்மாராயம் கூறுவோராகவும் தீமையை விட்டு எச்சரிக்கை செய்வோராகுமே அன்றி நாம் தூதர்களை அனுப்பவில்லை எனவே எவர் நம்பி சீர்திருந்தி நடந்தார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் எனவே நபிமார்கள் கொண்டு வந்த சத்தியத்தை ஏற்று நம்பிக்கை கொண்டு இவர்கள் தங்களை சீர்திருத்தி கொண்டார்களோ அப்ப எனவே ஒருவர் தனது ஈமான் அவர்களுடைய அந்த நபிமார்கள் கொண்டு வந்த செய்தி அதை ஈமான் கொள்கிறார் அதை நம்பிக்கை கொள்கிறார் அந்த நம்பிக்கை அவரது வாழ்வில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்குகிறது அவர் தன்னை சீர்திருத்திக் கொள்கிறார் இப்படி ஒருவர் தன்னை ஈமானோடு சீர்திருத்திக் கொள்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று ரபுல் ஆளுமையின் குறிப்பிடுகிறார் எனவே நறுமை சகோதரர்களே நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் நமது ஈமான் நம்மை சீர்திருத்த வேண்டும் நாம் எந்த ரப்பை ஈமான் கொண்டிருக்கிறோமோ அந்த ரப்பின் மீது நானும் நீங்களும் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமான் நம்மை சீர்திருத்த வேண்டும் நமது பாதங்களை பள்ளியை நோக்கி நகர்த்த வைக்க வேண்டும் நமது ஈமான் அல்லாஹ் சொல்வது போன்று அல்லாஹ் குரானை படி சொல்கிறான் அல்லாஹ் அவர்களது ஈமானின் மூலம் அவர்களுக்கு நேர்வழியை காட்டினான் அப்ப எமது ஈமான் இன்னும் இன்னும் என்ன செய்ய வேண்டும் நமது நேர்வழியை அதிகப்படுத்த வேண்டும் நேர்வழியில் நாம் இன்னும் உறுதியாக நாம் பயணிக்க வேண்டும் எனவே இந்த ஈமான் நமக்குள் ஒரு பாரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் பாரிய ஒரு சீர்திருத்தத்தை நமக்குள் உருவாக்க வேண்டும் நாம் பிறரிடம் சீர்திருத்தத்தை எதிர்பார்த்து பிறர் மாற வேண்டும் என்று நாம் எண்ணக்கூடாது நாம் நம்மை மாற்றிக்கொள்வதுதான் நமக்கு இந்த மகத்தான வெற்றியை தரும் என்று அல் குருவான் சொல்கிறது ஆறாவது அத்தியாயத்துடைய நாற்பத்தி எட்டாவது வசனமாக இதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்த நறுமை சகோதர்களே இதில் நாம் பார்ப்போம் எட்டாவது வழிகாட்டல்

அதை தொடர்ந்து அதை சொல்லிக் காண்பிக்காமலும் அதை சொல்லி காட்டாமலும் அல்லது வேறு விதமாக நோவினை செய்யாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்குரிய அவர்களுக்கு அதற்குரிய நட்கூலி யாரிடம் இருக்கிறது ரப்பிடம் இருக்கிறது அது மட்டுமல்லூன் அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை அவர்கள் துக்கமும் பட துக்கமும் அடைய மாட்டார்கள் சகோதரர்களே இந்த உலகத்தில் நம்மை சூழ உள்ள இந்த அச்சங்களும் இந்த கவலைகளும் அந்த மறுமையுடைய அச்சத்தோடும் கவலையோடும் மன்னரை வாழ்க்கையோடைய அச்சத்தோடும் கவலையோடும் ஒப்பிட்டால் ஒன்றுமே இல்லை என் அருமை சகோதரர்களை நாம் இந்த உலகத்துடைய இந்த கவலைகள் இந்த அச்சங்கள் நம்மை கதிகலங்கச் செய்கின்றதா இல்லை என் அருமை இதை இதைவிட பயங்கரமானது அந்த கபருடைய வாழ்க்கையின் தனிமை மறுமை வாழ்க்கையில் சந்திக்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பயங்கரமானவைகள் அங்குதான் கதிகலங்கி நிற்பான் அந்த இடத்தில் அல்லாஹுடைய நற்செய்தி என்ன நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ற நற்செய்தி கிடைக்கும் யாருக்கு இந்த உன்னதமான பண்புகளுக்கு எவர்கள் சொந்தக்காரர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு என் அருமை சகோதர்களே எனவே அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் தூய்மையாக இருக்குமாக இருந்தால் அவைகள் இறை திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு இறைவன் மீது கொண்ட நேசத்தின் காரணத்தால் அந்த சதக்காக்கள் தர்மங்கள் அமையுமாக இருந்தால் அங்கு ஒருபோதும் முகஸ்துதி வந்துவிடாது முகஸ்துதி அவன் அங்கு ஒருபோதும் அவன் அங்கே எதிர்பார்க்க மாட்டான் புகழை எதிர்க்க மா எதிர்பார்க்க மாட்டான் பேரை எதிர்பார்க்க மாட்டான் விளம்பரத்தை எதிர்பார்க்க மாட்டான் அது மட்டுமல்ல அவன் யாருக்கு தர்மம் செய்தானோ அவர்கள் யாரென்று கூட இவனுக்கு தெரியாது அதை அவன் பொருட்படுத்தவே மாட்டான் ஏன் அவன் செய்வது அல்லாவுக்காக அவன் செய்வது அல்லாவுக்காக அதாவது அவர்களை அவன் குத்தி காட்டுவதோ அவர்களை வார்த்தைகளை கொண்டு தொல்லைப்படுத்துவதோ அந்த உள்ளங்களை புண்படுத்துவதோ அவன் ஒருபோதும் செய்ய மாட்டான் அந்த தர்மங்களை சொல்லி காட்ட மாட்டான் ஏன் அவனது இலக்கெல்லாம் இறை திருப்தியாக இருக்கும் இவ்வாறு யாருடைய தர்மம் அமைகிறதோ அவர்களுக்கு ரப்பிடத்தில் நிறைவான கூலி இருக்கிறது அவர்கள் அச்சப்பட வேண்டியதில்லை அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நருமையான சகோதரர்களே கொஞ்சம் எண்ணி பாருங்கள் இன்று நம்மை சூழ எவ்வளவு மக்கள் நெருக்கடியிலே வாழுகின்ற போது ஒருவன் தனது செல்வத்தை கட்டி காத்து என்ன செய்கிறான் தர்மம் செய்யாமல் வாழும் போது அவனுக்கு அச்சம் ஏற்பட ஏற்படுமா இல்லையா அவனுக்கு கவலை வருமா இல்லையா நிச்சயமாக வருவேன் அவன் இந்த வசனங்களுக்கு நேர்மாறாக வாழுகிறான் அடுத்த நறுமை சகோதரர்களே ஒன்பதாவது வழிகாட்டல் இதிலே என்ன தொடர்ச்சியான தர்மம் தொடர்ச்சியான தர்மம் எப்படி அதாவது நாம் தர்மத்தை என்ன செஞ்சு விடக்கூடாது சுருக்கி விடக்கூடாது நாம் தொடர்ந்து நம்மால் இயன்ற அளவில் தர்மங்களை சதக்காக்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்கிறான் அதாவது யார் தங்களுடைய பொருள்களை தான தர்மங்களில் அதாவது இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனிடத்தில் நிறைவான கூடியிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமல்லூன் அவர்களுக்கு அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அவர்களுக்கு அச்சமும் இல்லை கவலைப்படவும் மாட்டார்கள் சதக்கா செய்யாதவன் தான் மரண வேளையில் யாழா எனக்கு சிறிய ஒரு அவகாசத்தை தா நான் சதக்கா செய்து விட்டு வருகிறேன் என்று அவகாசம் கேட்பான் ஏன் அவன் வாழ்நாளில் அவனிடம் செல்வம் இருக்கும் போது அவன் ஆரோக்கியமாக இருக்கும் போது அவன் சதக்காக்களை செய்யவில்லை அவன் என்ன செய்கிறான் அந்த செல்வத்தை கட்டி காத்தான் அவன் கஞ்சத்தனம் செய்தான் அவனுக்கு அவன் வித்து கொள்வது மரண வேளையில் ஆனால் இவர் அப்படி அல்ல இந்த மூமின் இரவிலும் பகலிலும் அவர் மறைமுகமாகும் வெளிப்படையாகும் அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்தவர் அவருக்கு அந்த நிலை உருவாகாது ஏன் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று ரப்புல் ஆலமின் சொல்கிறான் எனவே நறுமை சகோதரர்களே நாம் சதகாக்களை இயன்றவரை தொடர்ந்து செய்ய வேண்டும் அது நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை பெற்றுத்தரக்கூடியது ஈருலகிலும் நமக்கு நிம்மதியான வாழ்வை பெற்று தரக்கூடியது எனவே இது ஒன்பதாவது வழிகாட்டல் அடுத்து நாம் வருவோம் இதில் பத்தாவது வழிகாட்டலுக்கு வருவோம் சகோதரர்களே இந்த வசனம் நான்கு பண்புகளை சொல்கிறது இதில் இரண்டு பண்புகளை நாம் முன்னால் பார்த்தோம் இரண்டு பண்புகள் இந்த வசனத்தில் இடம்பெறுகிறது அதைத்தான் நாம் பத்து பதினொன்று என்று இதில் குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த வசனம் சொல்லக்கூடிய அந்த பண்புகள் ஒருவர் அச்சத்தையும் கவலையும் விட்டு நீங்கி வாழ வேண்டுமா

அவர்கள் தொழுகையையும் நிலைநாட்டி அடுத்து அவர்கள் கொடுப்பார்களோ லஹும் ரப்பிஹிம் அவர்களுக்கு நிறைவான கூலி இருக்கிறது அவர்கள் அச்சப்பட மாட்டார்கள் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அவர்கள் அச்சப்படவோ கவலைப்படவோ மாட்டார்கள் எத்தனை பண்புகள் நான்கு பண்புகள் என்ன ஈமான் என் அருமை சகோதரர்களே நாம் அதாவது அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்ட நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் அபுபக்கரை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன் நிச்சயமாக அல்லாஹ் எம்முடன் இருக்கிறான் அல்லாஹ் எம்முடன் இருக்கிறான் அருமை சகோதரர்களே அன்று எண்ணி பாருங்கள் முழு மக்காவும் அவர்களுக்கு எதிராக திரண்டு விட்டது எப்படி அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதருடைய தலையை கொண்டு வந்தால் நூறு ஒட்டகங்கள் என்று அறிவித்தார்கள் முழு மக்காவும் வளை வீசி தேடுகிறது முழு மக்காவும் அவர்களுக்கு எதிராக திரண்டு விடுகிறது நறுமை சகோதரர்களே எங்கெல்லாம் தேட முடியுமோ அங்கெல்லாம் தேடுகிறார்கள் இறுதியில் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து விட்டார்கள் அவர்களை பார்ப்பதற்கு அவர்களுக்கு தேவைப்படுவது ஒரு சில நொடிகள் தான் அவர்கள் கால்களை பார்த்தால் கீழே பார்த்தால் கண்டுகொள்வார்கள் அந்த நேரத்தில் அவர்களை பாதுகாத்தது யார் அல்லாஹுடைய தூதருடைய ஈமான் எப்படி வெளிப்பட்டது அபுபக்கரே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் எம்முடன் அல்லாஹ் இருக்கிறான் எனவே நறுமை சகோதர்களே எண்ணி பாருங்கள் முழு உலகமும் நமக்கு எதிராகத் திரண்டு விட்டாலும் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறானா அல்லாஹ் உங்களோடு இருக்கிறானா நாம் கவலைப்பட வேண்டியதில்லை அஞ்ச வேண்டியதில்லை சுபான் அல்லா ஏன் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் வரலாறுகளை நாம் குரானில் படிக்கிறோம் அதே போன்ற நறுமை சகோதரர்களே நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதாவது முழு உலகமே நம்மோடு இருக்கிறது நமக்கு அல்லாஹுடைய உதவி இல்லை என்றால் அல்லாவுடைய அருள் இல்லை என்றால் அல்லாஹ் நம்மோடு இல்லை என்றால் நிச்சயமாக அது எந்த பயனையும் தராது அன்று பின்னால் தான் அந்த முழு மிசிரும் இருந்தது அன்றுவுனுக்கு பின்னால் தான் முழு மிசிரும் முழுமையான படைபலமும் இருந்தது மூசா அலஹிஸ்லாத்தோடு இருந்தவர்கள் சொற்பமானவர்கள் சொற்பமானவர்கள் ஆனால் அந்த மூசா அஹிஸ்லாத்தோடு யாரு அல்லாஹ் இருந்தான் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த மூமின்களோடு அல்லாஹ் இருந்தான் அவனுக்கு பின்னால் பெரும் படை இருந்தா இருந்தது ஆனா அவனுக்கு அங்கு அல்லாஹுடைய உதவியோ அருளோ இருக்கவில்லை அவன் அளிக்கப்பட்டான் என்பதை பார்க்கிறோம் எனவே நறுமையான சகோதரர்களே இந்த வசனங்கள் நமது ஈமானுக்கு உரமூட்ட வேண்டும் எனவே நாம் அந்த ரப்பை ஈமான் கொண்டிருக்கிறோம் உலகத்தில் உள்ள ஏனையவர்கள் எல்லாம் எதை ஈமான் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் காரணிகளைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கை காரணியின் மீது அந்த இப்ராஹிம் அலஹி சலாத்தை நெருப்பில் போட்டு எரித்தவர்கள் அவர்கள் நம்பியது இந்த நெருப்பு சுடும் என்று அவர்கள் நம்பினார்கள் அதனால் தான் பெரும் நெருப்பு குண்டத்தை உருவாக்கினார்கள் ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அந்த நெருப்புக்கு எவன் அந்த எரிவதற்குரிய ஆற்றலை கொடுத்தானோ அந்த ரப்பை நம்பியிருந்தார்கள் அந்த ரப்போடு தொடர்பு கொண்டிருந்தார்கள் அதனால் அவன் அந்த சக்தி என்ன செய்து விட்டான் இல்லாமல் ஆக்கிவிட்டான் எனவே நறுமைச் சகோதர்களை நாம் நம்பிக்கை கொண்டிருப்பது காரண காரியங்களை எவன் உருவாக்குகிறானோ அந்த ரப்பை நம்பி இருக்கிறோம் இவர்கள் ஏனையவர்கள் அவர்கள் காரண காரியங்களை நம்பி இருக்கிறார்கள் யார் உயர்ந்தவர்கள் அதனால் தான் அல்லாஹ் குரானிலை சொல்கிறான் வல தஹினு வல தஹசனு வந்தும் அலவு ந இங்குந்தும் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சோர்வடைய வேண்டாம் நீங்கள் தளர்ந்து விட வேண்டாம் மூமீர்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் ஏன் உங்களுடைய நம்பிக்கை உயர்வானது நீங்கள் உயர்ந்த ரப்பை நம்பி இருக்கிறீர்கள் அவனுக்கு மேல் எதுவும் கிடையாது அவனுக்கு மேல் எந்த ஆற்றலும் இல்லை அவனுக்கு மேல் எந்த அதிகாரமும் இல்லை அவனுக்கு மேல் எந்த கண்ணியமும் அவன் தான் யாவற்றையும் அடக்கி ஆள்பவன் அவன் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் பிரச்சனை நமது நம்பிக்கையில் என் அருமை சகோதரர்களே நமது நம்பிக்கையை நாம் சீர்படுத்த வேண்டும் பவ்வாஹுத்தால் இங்கு என்ன சொல்கிறான் ஈமானையும் சாலிகான அமலையும் அதே போன்று அடுத்து நாம் தொழுகை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கவலை வேதனையோடு நான் கேட்கிறேன் அரும்பை சகோதரர்களே நாம் இலங்கையில் பார்க்கிறோம் ஒவ்வொரு ஒரு முஸ்லிமுடைய உள்ளங்களும் துடித்துக் கொண்டிருக்கிறது ஏன் நமது ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற அந்த கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் இந்த கவலை என்பது ஒரு ஈமானிய கவலை மாற்றுக்கருத்தில்லை ஆனால் இந்த கவலை பட படக்கூடிய பலரிடம் தொழுகை கிடையாது இந்த கவலை உள்ள பலரிடம் என்ற வணக்கம் இல்லை அவர்கள் தொழுவதில்லை நருமை சகோதரர்களை அல்லாஹ் குரானிலே எப்படி சொல்கிறான் உங்களை சக்கர் என்ற நரகத்தில் தள்ளியது எது என்று சொல்லி அங்கு கேட்கப்படும் அந்த மருமையுடைய நாளில் அந்த சக்கர் என்ற நரகத்திலே தள்ளப்பட்டவர்கள் பயங்கரமான அவ்வளவு கொடூரமான பயங்கரமான ஒரு நரகம் தோள்களை எல்லாம் அவ்வாறே கருத்தெறித்து விடக்கூடிய சுபானல்லா அவ்வளவு பயங்கரமாக குரான் அந்த நரகத்தை வர்ணிக்கிறது அந்த நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அவர்களிடம் கேட்கப்படும் நீங்கள் ஏன் இந்த சக்கரில் தள்ளப்பட்டீர்கள் அப்போது அவர்கள் சொல்வார்கள் காலுலம் முசல்லி நாம் தொழுகையாளிகளாக உலகில் இருக்கவில்லை நாம் உலகத்தில் தொழுகை ஆளிகளாக இருக்கவில்லை முதல் பதிலின் அருமை சகோதரர்களே கொஞ்சம் எண்ணி பாருங்கள் நமது உயிர் பிரிந்து விட்டது அதற்கு பிறகு நமது உடல் எரிக்கப்படுகிறது என்றால் நாம் அல்லாஹுவிடத்தில் குற்றவாளிகள் அல்ல உயிரோடு உள்ளவர்கள் தான் அதற்குரிய கடமையை செய்ய வேண்டும் அவர்கள் தங்களுடைய அவர்களுடைய சக்தி கேட்பவர்கள் அவர்கள் முயற்சி செய்வார்கள் அதற்கு மீறி அல்லாஹ் அவர்களை குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனால் அதற்கான அதாவது நியாயமான கோரிக்கைகள் போராட்டங்கள் என்பது அதை என்ன செய்யும் அந்த ஈமானி உணர்வோடு செய்யப்படக்கூடியவைகள் வரவேற்கத்தக்கவைகள் ஆனால் அதைவிட ஒரு ஒவ்வொரு முஸ்லீம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி வரக்கூடிய அமைப்பில் எனது வாழ்க்கை இருக்கிறதா நான் ஒரு தொழுகையாளியாக இருக்கின்றேனா அந்த இறைவனை வணங்கக்கூடிய இறைவனுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கிறேனா இவ்வளவு பயம் அச்சமான சூழலிலும் இன்னும் பலர் தங்களை திருத்திக் கொள்ளவில்லை தங்களுடைய பாவங்களை விட்டு அவர்கள் மீளவில்லை தொழுகையின் பக்கம் திரும்பவில்லை தங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ளவில்லை எப்படி அல்லாஹுடைய உதவி வரும் என் அருமை சகோதரர்களே எப்படி அல்லாஹுடைய உதவி வரும் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே அல்லாஹுடைய உதவி வர வேண்டும் என்றால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்மை மாற்றிக்கொண்டால் தான் ரப்புடைய உதவி நமக்கு வரும் நாம் இந்த கொரோனா என்பது இப்போது ஒரு வருடம் ஒரு வருட நெருங்கிவிட்டது இந்த அசாதாரண சூழலில் நாம் ஒரு வருடத்தை கழித்து விட்டோம் ஆனால் ஆச்சரியம் என்ன இன்னும் பலர் தங்களுடைய பாவங்களை விட்டு மீளவில்லை இன்னும் தொழுகையின் பக்கம் திரும்பவில்லை இன்னும் வட்டியை விடவில்லை விபச்சாரத்தை விடவில்லை மதுபானத்தை விடவில்லை ஏமாற்றத்தை விடவில்லை என்றால் அல்லாஹு தாலா இவ்வளவு பெரும் அத்தாட்சிகளை அவன் வெளிப்படுத்தி எதற்காக அவர்கள் ரப்பின் பால் மீள வேண்டும் சொல்கிறான் நாம் அத்தாட்சிகளை அனுப்பு எதற்காக நீங்கள் அச்சப்பட வேண்டும் ரப்பின் பால் திரும்ப வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் திரும்பினோம் எத்தனை பேர் தொழுகையின் பால் திரும்பிவிட்டார்கள் எத்தனை குடும்பங்கள் தொழுகையின் பால் திரும்பிவிட்டன எத்தனை குடும்பங்கள் சினிமாவிலிருந்து மீண்டு விட்டன பாவங்களிலே தொடர்ந்து இருக்கிறார்கள் நறுமை சகோதரர்களே இப்படி அல்லாஹுடைய உதவி வரும் அருள் வரும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாமல் எனவே அருமை சகோதரர்களே இந்த வசனம் சொல்கிறது என்ன ஈமான் அதோடு அந்த ஈமானோடு சேர்த்து சாலிகான அமல்கள் அதே போன்று தொழுகை அதே போன்று செல்வத்துக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய ஜகாத் இவைகள் நிறைவேற்றப்படும் போது ரப்படத்தில் நிறைவான கூடி இருக்கிறது அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று ரப்புல் ஆலமின் சொல்கிறான் இன்னொருமை சகோதர்களே இந்த உலகத்தில் நம்மை சூல உள்ள நிகழ்வுகள் நம்மை கவலை கவலைக்குள் ஆழ்த்தினாலும் அது நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதையும் தாண்டி அவைகள் வரும்போது அதற்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறான் அல்லாஹ் நமக்கு நமது ஈமானுக்காக நாம் சோதிக்கப்படும் போது அல்லாஹ் அதற்கு மகத்தான கூலியை வைத்திருக்கிறான் ஆனால் நமது உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான் அந்த ஈமானுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதி வேறு எதற்கும் கிடையாது நறுமை சகோதரர்களே ஈமானுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிம்மதி அல்லாஹ் சுலகரானே மன் ஆமில சாலிகன் மீன் பல நு ஹையென்னஹு ஹயா தொன் தைப இந்த நிம்மதியான வாழ்வை எந்த செல்வத்தாலும் வழங்க முடியாது இந்த அல்லாஹ் குரானிலே வாக்களிக்கக்கூடிய இந்த ஈமானுக்கும் சாலிஹான அமல்களுக்கும் அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய இந்த நிம்மதியான வாழ்க்கையின் அருமை சகோதரர்களே எந்த செல்வத்தாலும் வழங்க முடியாது அதை ரபுல் ஆலமீன் அவனுக்குத்தான் வழங்க முடியும் அவன் சொல்கிறான் ஃபலனு ஹையன் ஹு நாம் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்வை கொடுப்போம் யாருக்கு எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் செய்வார்களோ அவர்களுக்கு என்று ரபுள் ஆயம் சொல்கிறான் எனவே நறுமை சகோதரர்களே நம்மை சூழ நமது எதிரிகள் நினைக்கலாம் என்ன நாம் இவர்களை பழுதீர்த்து விட்டோம் என்று இல்லை என் அருமை சகோதரர் நமது ஈமான் உயர்ந்தது ஈமானுக்கு வெற்றி தான் இருக்கிறது அல்லாஹ் குரானிலே சொல்வது போன்று ஹிருஷ்ணன் இரண்டு நன்மைகள் தான் நாம் கொல்லப்பட்டாலும் நாம் ஷஹீதுகள் ஏன் ஈமானுக்காக கொல்லப்பட்டார்கள் நாம் உங்களை வீழ்த்தினாலும் நாம் வெற்றியாளர்கள் என்றுதான் குர்ஆான் சொல்கிறது எனவே நறுமை சகோதர்களே அடுத்து நாம் இதிலே பார்ப்போம் அச்சத்தையும் கவலையும் போக்கக்கூடிய அல் குரான் கூறும் பதினைந்து வழிகாட்டல்களில் அதாவது பயபக்தியுடன் கூடிய சீர்திருத்தம் அதாவது நம்மை நாம் சீர்திருத்துவது என்பது தக்குவாவோடு வர வேண்டும் கொரோனாவுக்கு பயந்தல்ல அதற்கு பயந்தல்ல இதற்கு பயந்தல்ல அவனுக்கு பயந்தல்ல அதாவது நமது சீர்திருத்தம் என்பது அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை அஞ்சு வரக்கூடிய சீர்திருத்தமாக இருக்க வேண்டும் அதாவது நறுமை சகோதரர்களே நமது வாழ்வில் பல நிகழ்வுகள் நிகழலாம் அந்த நிகழ்வுகள் நமது வாழ்வுக்குரிய மாற்றத்துக்குத்தான் ஆனாலும் நமது மாற்றங்கள் அந்த இறைவன் மீது உள்ள அச்சத்தின் காரணத்தால் அவன் மீது உள்ள கண்ணியத்தின் காரணத்தால் அவன் மீது உள்ள அந்த உயர்வின் காரணத்தால் அந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும் அதற்குத்தான் ரப்பிடத்தில் சிறப்பும் உயர்வும் இருக்கிறது அல்லாஹ் எப்படி சொல்கிறான் மக்களே உங்களிடம் எங்களில் நம் தூதர்கள் வந்து என் வசனங்களை உங்களுக்கு விளக்கினால் அப்போது இவர்கள் பயபக்தி கொண்டு தம் வாழ்க்கையில் தம்மை திருத்தி கொண்டார்களோ திருந்திக் கொண்டார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் எனவே நறுமை சகோதரர்களே நமக்கு இந்த மார்க்க வழிகாட்டல்கள் நமக்குள் தக்குவாவை உருவாக்கி இரையச்சத்தை உருவாக்கி அந்த இறையச்சத்தோடு கூடிய மாற்றம் இருக்கிறதே அந்த சீர்திருத்தம் இருக்கிறதே அதற்குத்தான் இந்த சிறப்பு அவர்கள் அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் பெருவெய் அருமை சகோதரர்களே நமக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றம் எதற்காக ஒருவன் பாவத்தை விள விட்டு விலகுகின்றானா அல்லாஹின் மீது உள்ள அச்சத்தின் காரணத்தால் அவன் விலக வேண்டும் அல்லாஹின் மீது உள்ள பயத்தின் காரணத்தால் விலக வேண்டும் அவன் நன்மையின் பால் தூண்டப்படுவதும் பாவத்தை விட்டு விலகுவதும் அவனது வாழ்வில் சகல விஷயங்களும் அந்த இறை அச்சத்தின் காரணத்தால் தக்குவாவின் காரணத்தால் நிகழ வேண்டும் அந்த தக்குவாவோடு கூடிய சீர்திருத்தம் பெரும் பாக்கியத்தை தருகிறது அவன் அவனை அச்சமற்று வாழ வைக்கிறது அவனை கவலையற்று வாழ வைக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது நறுமை சகோதரர்களே இது அல் குரானுடைய வழிகாட்டல்களில் நாம் பார்க்கக்கூடிய பன்னிரண்டாவது வழிகாட்டலாக இது இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து நாம் வருவோம் பதிமூன்றாவது வழிகாட்டலுக்கு வருவோம் அச்சத்தையும் கவலையும் போக்கக்கூடிய அல்குர்வானிய வழிகாட்டல்களில் பதிமூன்றாவது வழிகாட்டல் நான் இதற்கு முன்னர் உங்களுக்கு சொன்ன வசனம் அது இடம்பெறக்கூடிய அத்தியாயம் ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அதற்கு முன்னர் பார்த்தது இரண்டாவது அத்தியாயத்தொடர் இருநூத்தி எழுபத்தி ஏழாவது வசனம் இப்போது நாம் வருவோம் அதாவது பதிமூன்றாவது வழிகாட்டல் என்ன அதாவது இறை நேசம் இறை நேசர்கள் இந்த இறை நேசர்கள் எப்படி இறை நேசத்தை அடையலாம் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் எப்படி இறை நேசர்கள் என்பவர்கள் யார் இறை நேசர்கள் என்பவர்கள் யார் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் அந்த இறை நேசர்களுக்கு முதலாவது நற்செய்தி கொடுக்கப்படுது இறை நேசர்களுக்கு முதலாவது என்ன செய்யப்படுது நற்செய்தி கொடுக்கப்படுகிறது என்ன நற்செய்தி அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அவங்களுக்கு அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அதே போன்று அவர்கள் துக்கப்படவும் மாட்டாங்க யாரு இறை நேசர்கள் உண்மையில் இப்போது நானும் நீங்களும் என்பிடம் நமது உள்ளத்தை தொட்டு கேட்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ரப்போடு உள்ள தொடர்பை நாம் சீராக ஆக்கி இருக்கிறோமா அல்லாஹோடு உள்ள தொடர்பு சீராக இருக்கிறதா அந்த தொடர்பு சீராக இருந்தால் நானும் நீங்களும் இறை நேசர்கள் நானும் நீங்களும் இறை நேசர்கள் அந்த இறை நேசர்கள் பயப்பட வேண்டியதில்லை அந்த இறை நேசர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறானே அப்படிப்பட்ட இறை நேசர்களாக நாம் மாற வேண்டும் இந்த உலகத்துடைய செல்வ செழிப்புகள் இவைகளுக்கு யாரும் சொந்தம் கொண்டாடலாம் அல்லாஹ் இதை யாருக்கும் கொடுப்பான் அவன் விரும்பியவர்கள் விரும்பாதவர்கள் அனைவருக்கும் கொடுப்பான் ஆனால் அந்த இறை நேசம் என்பது யாருக்கு கிடைக்கும் அவன் நேசிக்க தான் கிடைக்கும் அவன் யாரை தேர்வு செய்கிறானோ அவர்களுக்குத்தான் கிடைக்கும் அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அவர்கள் அச்சப்பட வேண்டியதில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் அவன் யாரு அல்லதீன ஆமனுவனு வகானு போன் யார் அந்த இறைநேசர்கள் ஈமான் கொண்டு அல்லாவிடம் பயபக்தியோடு நடந்து கொண்டவர்கள் அல்லாவோடு பயபக்தியோடு நடந்து கொள்வார்கள் ஈமானும் தக்வாவும் இந்த இரண்டும் நமது உள்ளத்தில் சேர்ந்து விடுமாக இருந்தாலே சகோதரர்களே நானும் நீங்களும் இறை நேசர்கள் ஈமான் தக்வா இந்த இரண்டு அளவு நமக்குள் உறுக்கிறதோ அந்த அளவு நாம் அச்சமற்றவர்கள் அந்த அளவு நாம் என்ன கவலை அற்றவர்கள் நாம் ஒரு உறுதியான ஒரு ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் தக்வாவுக்கு சொந்தக்காரர்கள் என்றால் என்ன நற்செய்தி பாருங்கள் நாம் இறை நேசர்கள்

நர்மை சகோதரர்களே இந்த வசனங்களை ஆழமாக நமது உள்ளங்களில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப எனவே இது இதில் நாம் சொல்லக்கூடிய பதிமூன்றாவது வழிகாட்டல் அடுத்து நாம் வருவோம் பதினான்காவது வழிகாட்டலுக்கு வருவோம் அதாவது அச்சத்தையும் கவலையும் போக்கக்கூடிய அல்குரானுடைய வழிகாட்டல்களில் பதினான்காவது வழிகாட்டல் என்ன அல்லா எப்படி அழைக்கிறான்னு பாருங்கள் என்னுடைய அடியார்களே இந்நாளில் உங்களுக்கு எவ்வித பயமும் இல்லை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் மறுமையுடைய நாளுடைய அச்சம் இருக்கிறதே நாங்கள் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய இந்த அச்சம் பீதி கவலை அதோடு நீங்க ஒப்பிட்டீங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது இந்த கவலைகள் ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட கவலையும் பீதியும் அச்சமும் நிறைந்த ஒரு நாள் அந்த மறுமையுடைய நாள் நறுமை சகோதரர்களே அனைவரும் அச்சத்திலும் பீதியிலும் கவலையிலும் இருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் தனது அடியார்களை அழைத்து இப்படி சொல்வான் என்றால் அந்த நற்செய்திக்கு நானும் நீங்களும் சொந்தக்காரர்களாக இருப்போம் என்றால் இந்த உலகம் என்ன இந்த உலக நாம் அனைத்தையும் இழந்தாலும் இந்த பாக்கியம் இருக்கிறதே இதற்கு நிகராக எதுவும் இல்லை அருமை சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் எனது அடியார்களே இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை எவ்வித பயமும் இல்லை லா ஹோஃபோனடா எவ்வித பயமும் இல்லை அந்த நீங்கள் துக்கப்படவும் மாட்டீர்கள் என்று அல்லாஹ் யாருக்கு சொல்வான் என் அடியார்களே யா ஐபாதி அப்ப என்னது அடியார்கள் நாம் அந்த அல்லாஹுடைய அடியார்கள் என்ற தகுதியோடு நானும் நீங்களும் வாழ்கிறோமா அல்லாஹுடைய அடியார்கள் என்ற தகுதிக்குட்பட்டுத்தான் நானும் நீங்களும் வாழ்கிறோமா என்பதுதான் இங்குள்ள கேள்வி நாம் மன உய்சைகளுக்கு அடிமையாக இருக்கிறோமா சைத்தானிய அழைப்புகளுக்கு அடிமையாக இருக்கிறோமா அல்லது வேறு வேறு மக்களை திருத்திப்படுத்தக்கூடிய அழைப்புகளுக்கு அடிமையாக இருக்கிறோமா அல்லது ரப்புடைய அழைப்புக்கு அடிமையாக இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த சிறப்பு யாருக்கு இவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படாமல் அல்லாவுக்கு கட்டுப்பட்டார்களோ அந்த ரப்புடைய அழைப்புக்கு கட்டுப்பட்டார்களோ என்ன சோதனை நெருக்கடி என்ன வந்தாலும் எனக்கு இறை திருப்தித்தான் எனது இலக்கென்று அந்த இறை திருப்தியை நோக்காக கொண்டு வாழ்ந்த அடியார்கள் வாழ்ந்து தான் இந்த சிறப்பு எனவே நறுமை சகோதரர்களை நமது வாழ்வினுடைய சகல நகர்வுகளையும் நாம் எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் முழுமையாக கட்டுப்பட்ட உண்மையான அடியார்களாக அடிமைகளாக நாம் ஆக்கொள்ள வேண்டும் அவர்களுக்குத்தான் இந்த சிறப்பு அந்த கொஞ்சம் பாருங்கள் எப்படி ஒவ்வொருவனும் எவ்வளவு கதிகலங்கி போயிருப்பான் அப்படிப்பட்ட பயங்கரமான நாளில் சொல்கிறான் குழந்தைகளுடைய முடிகளும் நரைத்து நாள் அப்படி ஏதாவது அச்ச உலகத்தில் நீங்க பார்த்துருக்கீங்களா அதாவது குழந்தைகளுடைய முடிகளும் நிறைத்து விடக்கூடிய நாள் என்று அல்லா சொல்கிறானே அதே போன்று ஒரு தாய் தனது பிள்ளைக்கு பால் ஊட்டுவதை மறந்து விடக்கூடிய நாள் என்று சொல்கிறானே அந்த கற்பிணிகளுடைய கற்பை என்ன அவ்வாறை கரைந்து விடுகின்ற அப்படிப்பட்ட பயங்கரம் என்று அல்லா சொல்கிறானே எவ்வளவு பயங்கரமான அந்த நாள் எவ்வளவு அந்த பீதியும் அச்சமும் அந்த நாளில் இருக்கும் அந்த நாளில் இப்படி அல்லாஹ் தனது அடியார்களை அழைத்து சொல்லக்கூடிய இந்த அழைப்பு என்பது நருமைச் சோழ இதுதான வெற்றி இந்த வெற்றிக்கு வெற்றிக்குத்தான் நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் இதுதானே உண்மையான வெற்றி யைபாதில ஹௌ ஃபுன் அலைக்கு முள்ளியோம வல அந்தும் அடுத்த நருமை சகோதரர்களே இதில் நாம் பார்க்கக்கூடிய பதினைந்தாவது வழிகாட்டல் இறுதியான வழிகாட்டல் அச்சத்தையும் கவலையும் போக்கால் குரான் கூறும் வழிகாட்டல்களில் பதினைந்தாவது வழிகாட்டல் என்ன இன்ன லதீன காலு பிரபு நவாஹ் சும்மஸ்தபாம் ஃபல ஹௌஃபுன் அலையும் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக ஏவர்கள் அதாவது அல்லாஹ் எமது ரப் என்று சொன்னார்களோ பிறகு அதில் அவர்கள் உறுதியாக நிலைத்து நின்றார்களோ வலாஹும் யஹ்சனூன் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று ரப்புல் ஆலமின் சொல்கிறான் சகோதரர்களே நாம் இந்த உலகில் அல்லாஹு ரப்பாக ஏற்றால் சோதனைகள் வந்தே தீரும் அதுதான் இந்த வசனம் சொல்கிறது இவர்கள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்று பிறகு அதில் உறுதியாக இருந்தார்களோ அதில் நிலையாக இருந்தார்களோ சும் மஸ்த காமூகாமத் என்பது எங்கு தேவைப்படும் நிலைய உறுதி என்பதும் நிலை குறையாமை என்பதும் எங்கு தேவைப்படும் சோதனைகளுக்கு முன்னால் தான் சோதனைகளுக்கு முன்னால் தான் இந்த இஸ்திகாமத் அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்று பிறகு அதில் இஸ்திகாமத்தோடு இருந்தார்களோ இந்த வசரத்துக்கு அபுபக்கர் சித்தியக் கரலி அல்லா அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன இவர்கள் தொகைதை ஏற்று ஓரிவை கொள்கையை ஏற்று ஏகத்துவத்தை ஏற்று அவர்கள் மரணிக்கும் வரை சிறுக்கு செய்யாமல் வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்கள் தான் இதற்கு சொந்தக்காரர்கள் என்று அபூபக்கர் சித்தியக் கர் அதி அல்லாஹர் சொல்கிறார்கள் அருமை சகோதரர்களை நாம் யாரையும் மகிழ்விப்பதற்காக கொள்கையில் விட்டு கொடுப்புகளை செய்வோமாக இருந்தால் யாரையும் மகிழ்விப்பதற்காக இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை விஷயங்கள்ல நாம் அதாவது வளைந்து கொடுப்போமாக இருந்தால் அதில் நாம் ஒரு நெகிழ்வு தன்மை கடைபிடிப்போம் ஒன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த இஸ்திகாமத்தில் நாம் வரமாட்டோம் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றி எவர்கள் அதில் இஸ்திகாமத்தாக இருந்தார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் எல்லாருமே சகோதரர்களே நாம் வாழ்வில் பல நெருக்கடிகளை சந்தித்தாலும் இந்த அடுத்த வசனத்தை பாருங்கள் முதல் வசனம் நாற்பத்தி ஆறாம் அத்தியாயிரத்தின பதிமூன்றாம் ஒன்றுல முப்பத்தி ஒராசனம் அவனது கொஞ்சம் கொஞ்சமாக அவனது உடலை விட்டு பறிக்கப்பட்டு கொண்டிருக்கவே அந்த நேரம் அது அந்த நேரத்தில் அவனை சூழ உள்ள எவராலும் எதுவும் செய்ய முடியாது உலகத்தில் உள்ள எவ்வளவு அஹ் திறமை மிக்க மருத்துவர்களை நீங்கள் கொண்டு வந்து வைத்தாலும் உலகத்திலே மிக மிக மிக்க மருத்துவமனைகளில் தான் அவர் இருந்தாலும் அங்கு அவரது உயிர் கைப்பற்றப்படும் போது எவராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட அது அப்படிப்பட்ட நேரம் அது அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் இவர்கள் அல்லாஹு ரப்பாக ஏற்று பிறகு அதில் உறுதியாக இருந்தார்களோஹி நறுமை சகோதரர்களே இஸ்லாமிய சகோதரனே இந்த வசனத்தை நீ எண்ணிப்பார் உனது உடல் எரிக்கப்படலாம் உனது உடல் எரிக்கப்பட்டாலும் நீ ஈமானோடு மரணிக்கின்றாயா அல்லாஹு தால அல் குரானிலே சொல்கிறான் அந்த நேரத்தில் மலக்குகள் இறங்கி வருவார்கள் மலக்குகள் இறங்கி வந்து சொல்வார்கள் அல்லா தஹாஃபு நீங்கள் பயப்பட வேண்டாம் வல தஹனு நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் வ அபிசிரூபில் ஜன்னத்தில் லத்தி குந்தும் தூ அதுவும் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள் நஹனுரா நாம் தான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் உங்களுடைய நேசர்கள் சுபானதா மலக்குகள் இருப்பார்கள் நமது ஈர் உலகிலும் அந்த மலக்குகள் அனைத்து இடங்களுக்கும் செல்வதற்குரிய ஆற்றலை ரப்புல் ஆலமின் அந்த மலக்குகளுக்கு வழங்கி இருக்கிறான் அந்த மலக்குகள் நமது நேசர்கள் என்றால் எவ்வளவு பெரிய சிறப்பும் உயர்வும் நஹனு அவுலியா உக்கும் வஃபில் ஆகரா

அதாவது கதிகளங்கி போய் இருக்கக்கூடிய அச்சத்திலும் பீதிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினுக்கும் ஆறுதல் தரக்கூடிய ஒரு குரானிய வசனம் நறுமை சகோதரர்களே எனது நாளை நிலை என்னவாகுமோ கொரோனா கொரோனாவினால் எனது உடல் எரிக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சக்கூடிய ஒவ்வொரு மூமினுக்கும் நான் இந்த வசனத்தை சொல்கிறேன் நீங்கள் ஈமானோடு மரணிக்கின்றீர்களா நீங்கள் ஈமானோடு மரணித்தால் நீங்கள் வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் அல்லாஹு ரப்பன்று ஏற்று அதில் உறுதியாக இருந்தார்களோ அவர்களுடைய மரண வேளையில் மலக்குகள் வந்து விடுவார்கள் மலக்குகள் வந்து சொல்வார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் நீங்கள் கவலைக்குள்ளாக வேண்டாம் என்ற ஆறுதலை சொல்வார்களே இந்த ஆறுதல் யாருக்கு கிடைக்கும் ஈமானுக்கு சொந்தக்காரனாக இருந்த அல்லாஹு ரப்பாக ஏற்று அதில் இறுதி வரை இஸ்திகாமத்தாக பயணித்த ஓரிரை கொள்கையில் உறுதியாக பயணித்த ஒவ்வொருவனுக்கும் இந்த நற்செய்தி இருக்கிறது எனவே நறுமை சகோதரர்களே அதாவது ஒரு மூமினுடைய நிம்மதியான வாழ்க்கை என்பது இந்த உலகம் ஒத்துடைய வாழ்வு முடியும் தான் ஆரம்பிக்கிறது என்மை சகோதரர்களே ஒரு மூமினுடைய உண்மையான நிம்மதியான வாழ்க்கை என்பது அவனது உடலிலிருந்து எப்போது உயிர் பிரிகிறதோ அதன் பிறகுதான் அவன் நிம்மதியான வாழ்வுக்கே செல்கிறான் என்பதுதான் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகள் எனவே நாம் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ வேண்டும் அந்த ஈமானுக்கு என்ன விலை நாம் கொடுக்க வேண்டி வந்தாலும் அந்த விலையை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் நானும் நீங்களும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் எனவே அருமை சகோதரர்களே அல் குரானுடைய இந்த அற்புதமான வழிகாட்டல்களை ஏற்று நாம் நானும் நீங்களும் வாழ்வோமாக இந்த அச்சமான சூழல் என்பதெல்லாம் இதெல்லாம் குரான் நமக்கு முன்கூட்டியே சொன்னவைகள் தான் அவற்றுக்கு நாம் நமது ஈமானிய பலத்தோடு அவற்றை எதிர்கொண்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே பலவீனமான மூமினை விட பலமிக்க மூமின் சிறந்தவன் அல்லாவுக்கு விருப்பத்துக்குரியவன் எனவே நாம் ஒரு உறுதிமிக்க ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக நமது வாழ்வில் சில விருப்பமில்லாத நமக்கு நாம் விரும்பாத சில விடயங்கள் நடந்துவிட்டால் கத்தர் அல்லாஹு மஷாஅ அல்லாஹ் நாடினான் அவன் விரும்பியது நடந்தது என்று அந்த ஈமானிய பலத்தோடு சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் Wassalamu <laughs> alaykum wa rahmatullahi wa barakatuh